ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரேயா ஸ்டேடியம் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தலை தோனி அவர்களை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம கிரிட் மெத்தடில் ட்ரா பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொபைலில் கிரிட் மேக்கர் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக தான் நான் மொபைலில் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்து நான் இங்கே சார்ட் பேப்பர்லேயும், அதாவது ஸ்னோ போர்ட், நான் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் ட்ரா பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ லாஸ்ட் இது பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பாக்ஸ் பூரா அழிச்சிருவோம் இல்லையா, ட்ராயிங் முடித்தோன்னே அழிச்சிருவோம் இல்லையா. அதனால் நம்ம அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக ட்ரா பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லைட்டாக ட்ரா பண்ணிக்கணும் அந்த பாக்ஸை, சரிங்களா. அப்போ தான் நம்ம பிக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அழிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப டார்க்காக வரைஞ்சிட்டிங்கன்னா அழிச்சா போகாது. ஸோ ட்ராயிங்கை வந்து கொஞ்சம் சொதப்பிடும். ஸோ அதனால் பாக்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்லாம் இருக்குது. நான் வந்து ஒரு பாக்ஸும் 2.5 சென்டிமீட்டர் வச்சுருக்கிறேன். ஸோ அகலம் பார்த்தீங்கன்னா 9 பாக்ஸ் இருக்குது. அந்த 9 பாக்ஸுக்கும் மொபைலில் 1 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு பாக்ஸையும் 2.5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து 9 பாக்ஸுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி ஹைட்டுக்கும் அதேமாதிரி தான் 2.5 சென்டிமீட்டரில் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணால் நமக்கு அவுட்லுக் வந்து அதே மாதிரி வரும். சேம் ட்ராயிங் அப்படியே ட்ரா பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம தலை பர்த்டேக்காக ஸ்பெஷலுக்காக நம்ம போட்டிருக்கேன், இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி பர்த்டே தலை தோனி, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் இந்த ட்ராயிங் ஒன்று உங்களுக்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ட்ரா பண்ணலாம். ஸோ நீங்கள் பாக்ஸு ட்ரா பண்ணுற மெத்தட் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ட்ராயிங் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்லுக் கரெக்டாக வரணும்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிகிட்ருக்கிறேன். ஓரளவுக்கு பாடி முடிஞ்சுது. இப்போ ஹேண்டில் இருக்கிற கப் மட்டும்தான் ட்ரா பண்ணுறோம், வேர்ல்டு கப் ஆனால். ஸோ அந்த வேர்ல்டு கப் ட்ரா பண்ணிட்டால் ஃபேஸ் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ட்ராப் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், எங்கள் வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ நான் என்ன வேணாலும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன், சரிங்களா. எந்த டவுட்னாலும் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ட்ரா பண்ணலாம், ஈஸியாகவும் ட்ரா பண்ணலாம். என்ன ஒன்று, ரொம்ப அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன லைன்ஸ் வருதுங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ட்ரா பண்ணோம்னா போதும், மற்றபடி ஒரு போர்ட்ரேட் சூப்பராக ட்ரா பண்ணலாம். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்சரை வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணி ட்ரா பண்ணலாம், எவ்வளோ பெரிய பிக்சரை வேணாலும் நீங்கள் பெருசாக கூட ட்ரா பண்ணிக்கலாம், இன்னும் கூட சின்னதாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுற மெத்தட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் பெருசாக வரைகிறதும் சின்னதாக வரைகிறதும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியராக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொபைல் இருந்தால் போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நமக்கு எந்த பார்ட்ஸ் தேவையோ அந்த பார்ட்ஸ் மட்டும் நம்ம ஜூம் பண்ணிக்கிட்டு, ஸோ அதில் நம்ம ரொம்ப கிளியராக ட்ரா பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப் மெத்தட் இது, யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம ஹெட் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஹெட் ட்ரா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஃபேஸ் மாறினாலும் கொஞ்சமாக நம்ம டப்பாக ட்ரா பண்ணால் கூட ஃபேஸ் மாறிடும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ அதில் நம்ம கூட எக்ஸ்ட்ரா வர நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், ஒரு லைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு பாருங்கள். கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஜிக்ஜாக் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த லைனில் ட்ரா பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இது ஜிக்ஜாக் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதில் நம்ம பாக்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்து அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். நீங்களும் அங்கே பாருங்கள், ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம லைன்ஸ்லாம் ரஃப் பண்ணிக்கலாம். அவுட்லைன் முடிச்சுட்டு பாருங்கள், அவுட்லைன் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம எரேசரில் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எரேசர் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக எரேசர் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம போட்டேட்டு வந்து கொஞ்சம் கரியாயிரும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே சிங்கிள் லைனில் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ டபுள் லைன் எதுவும் வராமல் ட்ரா பண்ணும்போது டபுள் லைன் வரக்கூடாது. ஸோ சிங்கிள் லைனில் அவுட்லைன் கொடுக்குறோம். நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம அதை கலர் பண்ண வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நம்ம தலைத்தோணியை கலர் பண்ணி காட்டுறேன். ஸோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், அவுட்லைன் முடிச்சிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம கலர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கலாம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக அவுட்லைன் மட்டும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு. கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அவுட்லைன் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஸோ அந்த கலரிங்கில் வந்து நம்ம அந்த ஷேடோலாம் ட்ரா பண்ணிக்கலாம். ஷேடோ ட்ரா பண்ணி அந்த ஐ பால்ஸில் நம்ம ஷேடோ லைட்டிங்லாம் கொடுத்தோம்னா நம்ம ரியலாக தெரியும். ஸோ நம்ம அதை வந்து கலரிங்கில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம என்னோடய சேனலை பாருங்கள், உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை கண்டிப்பாக. ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.